First question, 50 gram molecule of H2 and interact with 5.2 gram molecule of iodine vapor at 444 degree Celsius produced 10 gram molecule of HI. The equilibrium constant for this reaction question கேட்டிருக்காங்க. How equilibrium constant கேட்டிருக்காங்க. So இதுக்கான reaction எழுதுறோம். First H2 plus I2 reversibly gives 2HI. Reversibly gives 2HI. So in the reaction KC value கண்டுபிடிக்கணும். That is equilibrium constant find out பண்ணணும். So இதுக்கான expression பார்க்குறோம். Concentration of HI power 2 divided by concentration of I2 into concentration of H2. So அங்க equilibrium concentration find out பண்ணணும். HI, H2, I2 இதுக்கான equilibrium concentration find out பண்ணணும். So initial molecule சேவல கொடுத்திருக்காங்கன்னா 50 gram molecule of H2, 5.2 gram molecule of I2 கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலில் HI ஃபார்ம் ஆயிருக்காது. ஸோ டேஷ் போட்டுக்கிறோம். பட் ஈக்குலிபிரியம் ஸ்டேஜில் HI வந்து 10 கிராம் மோல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ரியாக்டட் மாலிக்குல் எவ்வளோன்னு பார்க்கும்போது 1:1 ரேஷியோ ரியாக்ட் ஆயிருக்கும். ஹைட்ரஜன் 1 ரேஷியோ அண்ட் அயோடின் 1 ரேஷியோ ரியாக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு 2 ரேஷியோ HI ஃபார்ம் ஆகும். ஸோ 1:1 ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தோம்னாங்க 5 and 5 கிடைக்கும். அதாவது H2 மாலிக்குல் 5 கிராமும் I2 மாலிக்குல் 5 கிராமும் ரியாக்ட் ஆகிருக்கும். ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 10, 15 - 5, 10, 5.2 - 5, 0.2 அண்டு 10 கிராம் மாலிக்குல் ஆஃப் I இருக்கும். ஸோ இதை நம்ம ஈக்லீரியம் கான்சென்ட்ரேஷன் சொல்கிறோம். ஆஃப் 10, 0.2, 10 இதை வந்து ஈக்லீரியம் கான்சென்ட்ரேஷன் சொல்லலாம். ஸோ இந்த வேல்யூ நம்ம கேசி எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஐயோட கான்சன்ட்ரேஷன் 10 இருக்குது. ஸோ 10 ஸ்கொயருக்கு பதிலாக நான் 10 × 10 போட்டிருக்கேன். டிவைடட் பை H2 கான்சன்ட்ரேஷன் 10 × I2 கான்சன்ட்ரேஷன் 0.2. ஸோ 0.2 நான் 2 × 10⁻¹ எழுதியிருக்கேன். ஸோ 10 கேன்சல் பண்ணிடலாம். 10 ÷ 2 வேல்யூ 5. ஸோ 5 × 10⁻¹ இந்த 1 வந்து மேலே கொண்டு போகும்போது +1 மாறும். ஸோ வேல்யூ 50. So answer for this question is 50. Our given options on the 20, 30, 40. Here goes. So D option on the correct answer for this question. Next question. For the equilibrium concentration, N2O4 gas reversibly gives 2NO2 gas. The expression for the degree of dissociation alpha in terms of Kp and total pressure P question get gang. Our degree of dissociation on the Kp அண்ட் டோட்டல் ப்ரெஷரை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஆல்ஃபான்றது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், கேபி ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், ப்ரெஷர் டோட்டல் ப்ரெஷர். இதுக்கான எக்ஸ்பிரஷன் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் எழுதிக்கலாம். N2O4 ரிவர்சிபிளி கிவ்ஸ் 2NO2. ஸோ இதுக்கான டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு கேபிக்கான எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம். கேபி ஈக்குவல் டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் NO2 பவர் 2 டிவைடட் பை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் N2O4. ஸோ இது கேபிக்கான எக்ஸ்பிரஷன். அங்கே பார்ஷியல் ப்ரெஷர் வேணும். பார்ஷியல் ப்ரெஷர் வேணும்னா சிம்பிளான எக்ஸ்பிரஷன், பார்ஷியல் ப்ரெஷர் ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் இன்ட்டு டோட்டல் மோல். Bi ஈக்குவல் டு XI இன்ட்டு பி. இங்கே பி என்றது பார்ஷியல் ப்ரெஷர், XIன்றது மோல் ஃப்ராக்ஷன். ஸோ மோல் ஃப்ராக்ஷன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்ம பார்ஷியல் ப்ரெஷர் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். மோல் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கான்ஸ்டுவன்ட் டிவைட் பை டோட்டல் மோல். ஸோ இங்கே N2O4னுடைய இனிஷியல் மோல் 1 வச்சுருக்கோம். ஸோ அங்கே NO2 ஃபார்ம் ஆயிருக்காது. ஸோ இதுலேருந்து ஆல்ஃபா பார்ட் வந்து டிசோசியேட் ஆயிருக்கு. ஸோ 2α ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இது ஈக்குலிபிரியம் மோல்னு சொல்லலாம். அதை 1 - α, 2α ஈக்குலிபிரியம் மோல். ஸோ டோட்டல் மோல் கால்குலேட் பண்ணணும். 1 - α + 2α வேல்யூ 1 + α வரும். 1 - α + 2α
இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 + α கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் டோட்டல் மோல். இந்த டோட்டல் மோல்லேருந்து நம்ம மோல் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் N2O4 ஈக்குவல் டு அதனோட மோல் வந்து 1 - α இருக்குது. ஸோ 1 - α டிவைடட் பை 1 + α. சிமிலர்லி மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் NO2 கால்குலேட் பண்ணுறோம். NO2க்கு வந்து 2α இருக்குது. ஸோ 2α டிவைடட் பை 1 + α. இந்த மோல் ஃப்ராக்ஷனை நம்ம டோட்டல் மோலால் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு பார்ஷியல் ப்ரெஷர் கிடைக்கும். ஸோ அதை டேரெக்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன் நான். கேபி ஈக்குவல் டு NO2க்கான மோல் ஃப்ராக்ஷன் 2α. NO2க்கான பார்ஷியல் ப்ரெஷர் 2α டிவைடட் பை 1 + α இன்ட்டு பி. ஸோ இது வந்து பார்ஷியல் ப்ரெஷர் கிடச்சிச்சு. நம்ம டோட்டல் ப்ரெஷரால் மல்டிபிள் பண்ணும்போது பார்ஷியல் ப்ரெஷர் வந்திருக்கு. டிவைடட் பை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் N2O4 எழுதணும். ஸோ நான் டிவைடிங்கில் போடாமல் மல்டிபிளில் போடும்போது அதனுடைய இன்வர்ஸ் வேல்யூ எழுதுறேன். ஸோ 1 - α டிவைட் பை 1 + α இருக்குது. நான் 1 + α டிவைடட் பை 1 - α எழுதியிருக்கேன். இன்ட்டு ப்ரெஷர். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறோம். இந்த எக்ஸ்ப்ரெஷன் சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். 4α² b² டிவைடட் பை 1 + α² 1 + α² அது 1 + α² இன்ட்டு 1 + α டிவைட் பை 1 - α இன்ட்டு பின்னு இருக்குது. ஸோ பி கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 1 + α² மேலே 1 + α இருக்குது. ஸோ 1 + α கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் நம்மளுக்கு 4α² b. ஸோ கேபி ஈக்குவல் டு 4α² b பை 1 + α இன்ட்டு 1 - α இருக்கும். இதுக்கு சொல்யூஷன் போட்டோம்னா கேபி ஈக்குவல் டு 4α² b பை 1 - α² கிடைக்கும். அதுங்க வந்து 1 - α அது. கேபி ஈக்குவல் டு 4α² b பை 1 - α² அது. ஸோ இதிலிருந்து நம்ம டெரிவ் பண்ணிட்டு வந்தோம்னா α² ஈக்குவல் டு கேபி பை கேபி ப்ளஸ் 4பின் கிடைக்கும். இதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது 1 - α² கேபி ப்ளஸ் 4பி டிவைடட் பை கேபின்னு வரும். ஸோ இதிலிருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 - α² ஈக்குவல் டு 1 + 4பி பை கேபின்னு கிடைக்கும். ஸோ இங்கே ஆல்ஃபா வேணும்னா 1 + 4பி பை கேபி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப்னு வரும். ஸோ இது ஆன்சரு. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 + 4பி பை கேபி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப்னு இருக்கும். ஸோ இது ஆன்சரு. இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். இந்த மோல் ஃப்ராக்ஷன் வந்து பார்ஷியல் ப்ரெஷர். இதை எடுத்து கேபி ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ஆல்ஃபா டெரிவ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த பிஹெச் ஆஃப் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் கால்சியம் ஹைட்ராக்சைடு அட் 298 கெல்வின் இஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்க கேஎஸ்பி கொடுத்துருக்காங்க, சால்பிட்டி ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, அண்டு லாக் 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ பிஹெச் வேணும்னா அங்கே ஓஹெச் கான்சன்ட்ரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அகைன் பிஓஹெச் கண்டுபிடிக்கணும். 14 - பிஓஹெச் ஈக்குவல் டு பிஹெச் கிடைக்கும். இங்கே அயனைசேஷன் ப்ராசஸ் எழுதுகிறோம். கால்சியம் ஹைட்ராக்சைடு அயனைஸ் அஸ் கால்சியம் 2 + 2OH - அயனைஸ் ஆகுது. ஸோ அதனோட சால்பிலிட்டி நாம் எஸ்ன்னு வச்சுருக்கோம். இங்கே 2S கிடைக்கும். ஸோ கேஎஸ்பி வேணும்னா எஸ் இன்ட்டு 2S⁻2. ஸோ அந்த 2ன்றது ஸ்டாக்கியோமெட்ரிக்கில் ஓஹெச்க்கு முன்னாடி இருக்கிற 2 வந்து நம்ம மேலே போட்டிருக்கோம். அப்போ எஸ் இன்ட்டு 4S² கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 4S³ வரும். அப்போ கேஎஸ்பி ஈக்குவல் டு 4S³. ஸோ இதில் கேஎஸ்பி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி எஸ்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது சால்பிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 4S³ ஈக்குவல் டு 4 × 10⁻⁶. ஸோ இது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து எழுதியிருக்கோம்.
So S cube equal to 4 by 4 into 10 to the power of minus 6. So S verna 1 into 10 to the power of minus 6 power 1 by 3. So 3 a minus 6 are divided by minus 2. So S equal to 1 into 10 to the power of minus 2. So S value கண்டுபிடிச்சிருக்கோம் 1 into 10 to the power of minus 2. So OH concentration வேணா OH minus ion concentration வேணா 2 into S எழுதுகிறோம் அங்க 2 into S equal to concentration of OH minus ion. அப்போ 2 into 10 to the power of minus 2 இது OH concentration. அப்போ POH வேணா minus log 2 into 10 to the power of minus 2. So இந்த minus 2 10 to the power of minus 2 முன்னாடி கொண்டு வரும்போது plus 2 மாறிடும் again minus log log 2. So log 2 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சி அங்க கொடுத்திருக்காங்க 0.3 னு கொடுத்திருக்காங்க. So இத கழிச்சணும் ரெண்டுல இருந்து கழிச்சா நம்ம வேல்யூ POH equal to 2 minus 0.3. இந்த வேல்யூ வந்து 1.7 வரும். So POH வந்து 1.7. pH equal to 14 minus POH. 14 வந்து 1.7 கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு 12.3 வரும். ஸோ இந்த 12.3 தான் pH ஆஃப் சேச்சுரல் சொல்யூஷன் ஆஃப் கால்சியம் ஹைட்ராக்சைடு கிவன் சால்பிலிட்டி ப்ராடக்ட் வேல்யூ 4 இன்டு 24 ஆஃப் மைனஸ் 6. ஸோ ஆன்சரு டியில் இருக்கு, 12.3ன்றது டியில் இருக்கு. ஸோ டி ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் தெர்மோகிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் இந்த ப்ராப்பர்ட்டி மெஷர்டு யூஸ் கேட்டிருக்காங்க. தெர்மோகிராவிமெட்ரி மெத்த அனாலிசிஸில் எந்த ப்ராப்பர்ட்டி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேஞ்ச் இன் வெயிட் தான் மெஷர் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் டி கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கான டேட்டாஸ் கொடுத்துருக்கேன், அதை பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு தெர்மோகிராவிமெட்ரி மெத்தட் டிஜி மெத்தடில் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறது தெர்மோ பேலன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அங்கே பேராமீட்டர் எந்த பேராமீட்டர் மெஷர் பண்ணுறோன்னா சேஞ்ச் இன் மாஸ் மெஷர் பண்ணுறோம். தெர்மோ பேலன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து தெர்மோ பேலன்ஸ், பேராமீட்டர் சேஞ்ச் இன் மாஸ். டிராவிங் த கர்வ், கர்வ் எதுக்கு ப்ளாட் பண்ணுறோம்னா மாஸ் வெர்சஸ் டெம்பரேச்சர் ஆர் டைமுக்கு கர்வ் ப்ளாட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டெரிவேட்டிவ் தெர்மோ கிராவிமீட்டரில் அதாவது டிஜின்னு சொல்கிறோம், இது தெர்மோ பேலன்ஸில் தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இங்கே எந்த பேராமீட்டர் டிடர்மின் பண்ணுறோன்னா டிஃப்ரென்ஸ் இன் ஹீட் கண்டென்ட் வித் டெம்பரேச்சர், ஹீட் கண்டென்ட்னுடைய டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுறோம். ஃப்ளாட் பண்ணுறது வந்து டிடபிள்யூ பை டிடி வெர்சஸ் டெம்பரேச்சர், அது வெயிட் லாஸ் ஆகிறது அண்ட் டெம்பரேச்சர் கூட ஃப்ளாட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியல் தெர்மல் அனாலிசிஸ் டிடிஏ. ஸோ இங்கே வந்து டிடிஏ அப்பராட்டஸில் பண்ணுறோம். இங்கே பேராமீட்டர் மெஷர் வந்து டிடி பண்ணுறோம், டெம்பரேச்சர் சேஞ்சஸ்ஸு ஃப்ளாட் பண்ணுறது டெம்பரேச்சர் சேஞ்சஸ் வெர்சஸ் டெம்பரேச்சருக்கான கர்வ் நம்ம ஃப்ளாட் பண்ணுவோம். ஸோ இந்த சார்ட்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஆன்சர் பார்க்குறோம், தெர்மோகிராவிமெட்ரி அனாலிசிஸ்னால் சேஞ்ச் இன் மாஸ் ஆர் சேஞ்ச் இன் வெயிட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் டிடிஏ தெர்மோகிராம் கால்சியம் ஆக்சிடேட் மோனோஹைட்ரேட் த நம்பர் ஆஃப் எண்டோதெர்மிக் பீக் இன் ஏர் அண்டு கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர் ரெஸ்பெக்டிவ்லி சொல்லியிருக்காங்க. அவள் கால்சியம் ஆக்சிடேட் மோனோஹைட்ரேட்னுடைய டிடிஏ பீக் எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் சேஞ்சஸை பார்க்கணும். ஸோ கால்சியம் ஆக்சிடேட்னுடைய சேஞ்சஸ் பார்க்குறோம். கால்சியம் ஆக்சைட் மோனோஹைட்ரேட்டில் ஃபஸ்ட்டு சேஞ்சஸ்னா ஆகணும் டீஹைட்ரேஷன் ஆகும். அப்போ கால்சியம் ஆக்சலேட் அன்ஹைட்ரேட் ஸ்டேஜில் கிடைக்கும், அது சிஏ சி டூ ஓ ஃபோர் ப்ளஸ் ஹச் டூ ஓ டீஹைட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இங்கே ஒரு பீக் ஃபார்ம் ஆகும், இது எண்டோதெர்மிக் பீக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கால்சியம் மோனோஹைட்ரேட் வந்து அது சிஏ சி டூ ஓ ஃபோர் வந்து அகைன் ஹீட் பண்ணும்போது கால்சியம் கார்பனேட் ப்ளஸ் சிஓவாக கன்வெர்ட் ஆகும். இந்த சிஓ வந்து ஃபார்ம் ஆகிறதால இது வந்து எக்ஸோதெர்மிக் ப்ராசஸாக இருக்கும், சிஓ ஃபர்தராக ஆக்சிடேஷன் ஆகும். ஸோ எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ்ஸு அகைன் சிஏ சிஓ த்ரீ
gives CaO plus CO2. அப்போங்க CO2 எவல்யூஷன் ஆகுது. அப்போங்க 3P கிடைக்கும். எவல்யூஷன் ஆஃப் H2O ல ஒரு P க்கு, எவல்யூஷன் ஆஃப் CO ல ஒரு P க்கு, எவல்யூஷன் ஆஃப் CO2 ல ஒரு P கிடைக்கும். இதில் CO எவல்யூட் ஆகிறது மட்டும் எக்ஸோதெர்மிக் பீக்கு. ஸோ ரிமைனிங் டூ வந்து எண்டோதெர்மிக் பீக் இன் ஏர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் இதை பார்த்துருக்கோம். அப்போ டோட்டலாக அங்கே 3P ஃபார்ம் ஆகும். ஸோ ஏர் அதுக்கான டயக்ராம் பார்த்துருக்கோங்க. டிடிஏ ஆஃப் கால்சியம் ஆக்சைட் மோனோஹைட்ரேட் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து இன் ஏர், ஏரில் வந்து 3P இருக்குது. H2O CO ரிலீஸ் ஆகிறது, CO2 எலிமினேட் ஆகிறது. ஸோ 3P இருக்குது. இல்லை CO எலிமினேட் ஆகிறது மட்டும் எக்ஸோதெர்மிக் பீக்கு, ரிமைனிங் ரெண்டும் வந்து எண்டோதெர்மிக் பீக்கு. ஸோ எண்டோதெர்மிக் தான் நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ இன் ஏர் அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் 2 எண்டோதெர்மிக் பீக் இருக்கும். 2 எண்டோதெர்மிக் பீக். சிமிலராக CO2 அட்மாஸ்பியருக்குள்ள 3P இருக்குது. ஸோ அந்த 3P எண்டோதெர்மிக் தான். இப்போ உங்கள் ஆன்சர் வந்து ஏரில் 2 எண்டோதெர்மிக் அண்டு CO2 அட்மாஸ்பியரில் 3 எண்டோதெர்மிக் பீக் இருக்குது. CO2 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் 3 எண்டோதெர்மிக் பீக். ஸோ 2 and 3 ஆன்சர். ஸோ கிவன் ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம். 2 and 3 வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது. எண்டோதெர்மிக் பீக் தான் கேட்டிருக்காங்க, எக்ஸோதெர்மிக் இல்லை. சப்போஸ் எக்ஸோதெர்மிக்னு இல்லாமல் காமனாக பீக்னு சொல்லியிருந்தாங்கன்னா 3 and 3 தான் ஆன்சர் கரெக்டு, 3 and 3. பட் எண்டோன்னு கொடுத்ததால் ஆன்சர் சி தான் கரெக்ட் ஆன்சர். 2 and 3 கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் ஏ மிக்சர் ஆஃப் ரியல் கேஸ் த கெமிக்கல் பொட்டன்ஷியல் ஆஃப் எனி கான்ஸ்டுவெண்ட் ஐ இஸ் கிவன் பை கொடுத்துருக்காங்க. அப்போ கெமிக்கல் பொட்டன்ஷியலோட எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க. என்ன ஐ காம்போனண்ட்டுக்கு அவனோட எக்ஸ்பிரஷன் பார்க்குறோம். கெமிக்கல் பொட்டன்ஷியல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பி சி டியில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். இதுக்கான எக்ஸ்பிரஷன் இங்கே பார்க்கலாம். MUI ஈக்குவல் டு MUI 0 plus RT ln I இருக்கு. இதுக்கான எக்ஸ்பிரஷன் MUI ஈக்குவல் டு MUI 0 plus RT ln ஃபங்க்ஷனு. அது இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம பிஐ பார்சல் ப்ரெஷரில் போட்டோம்னா இது வந்து ஐடியல் பிஹேவியர் ஐடியல் கேஸ்க்கு. ஸோ இதுவே MUI ஈக்குவல் டு MUI 0 ப்ளஸ் ஆர்டி லான் சிஐ கான்சன்ட்ரேஷன் டேர்மில் போட்டோம்னா வந்து ஐடியல் சொல்யூஷன் அண்டு ஐடியல் கேஸ்க்கான எக்ஸ்பிரஷன் இது MUIக்கு. கெமிக்கல் பொட்டன்ஷியலான எக்ஸ்பிரஷன் ஃபார் ஐடியல் பிஹேவியர். ஸோ நான் ஐடியல் பிஹேவியருக்கு இந்த பீன்ற டைம் பார்சியல் ப்ரெஷருக்கு பதிலாக ஃபியூகாசிட்டி போடலாம், சீன்ற டைம் பதிலாக ஆக்டிவிட்டி போடலாம். ஸோ இதுதான் அனதர் ஒன் எக்ஸ்பிரஷன் MUI ஈக்குவல் டு MUI 0 ப்ளஸ் ஆர்டி லான் எஃப் என்றது ஃபியூகாசிட்டி. நெக்ஸ்ட் MUI ஈக்குவல் டு MUI 0 ப்ளஸ் ஆர்டி லான் ஈஐன்னு போடலாம். இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் வந்து நான் ஐடியல் பிஹேவியருக்கான எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது MUI 0 ப்ளஸ் ஆர்டின்னு வரணும். இதுதான் வந்து கெமிக்கல் பொட்டன்ஷியலுக்கான எக்ஸ்பிரஷனில் வரக்கூடிய டேர்ம். ஸோ இதை அனலைஸ் பண்ணும்போது ஆப்ஷன் ஏவில் MUI 0 இருக்குது. ஸோ இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். MUI 0 ஈக்குவல் டு MUI அந்த டி வந்து டிவைடிங்கில் வருது. ஸோ ரிஜெக்ட் பண்ணுறோம். ஆப்ஷன் பியில் MUI ஈக்குவல் டு MUI 0 ப்ளஸ் ஆர் பை டின்னு இருக்குது. ஸோ டி வந்து டிவைடிங்கில் இருக்குது, அதனால் அதையும் ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஆப்ஷன் பி ரிஜெக்ட் பண்ணிடுறோம். டி வந்து டிவைடிங்கில் இருக்குது, மல்டிப்ளைங்கில் வரணும். ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். MUI ஈக்குவல் டு MUI 0 ப்ளஸ் ஆர்டி லான் ஏஐ தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டியும் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறோம்.